السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر نانوتري ايمبتي آر. حديث ان اريبالر حضرت سيدنا ابو هريرة رضي الله تعالى عنه ورغل الله وين ترتودر صلى الله عليه وسلم ورغل كورين آرغل ما نقصت صدقتم من مالين தர்மம் யாருடைய பொருளையும் குறைத்து விடாது. ஒருவர் தர்மம் கொடுக்கிறார், அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு சொதக்கா செய்வதன் காரணமாக, பள்ளிவாசல்களுக்கு சொதக்கா செய்வதன் காரணமாக, மதரசாக்களுக்கு சொதக்கா செய்வதன் காரணமாக ஒருபோதும் அவருடைய பொருளாதாரம், அவருடைய செல்வம் குறைந்து விடாது. காரணம், அவர்களுடைய அந்த சொதக்காவின் காரணமாக அல்லாஹு தாலா அவருடைய அவருக்கு வரக்கூடிய அனைத்து பலா முசீபத்துகளையும் இல்லாமலாக்கி விடுகிறார். மேலும் அவருடைய பொருளாதாரத்தில் மேலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை, அபிவிருத்தியை அதிகப்படுத்துகிறார். இரண்டாவது, வமா ஜாதல்லாஹு அபுதன் பி அஃபுவின் இல்லா இஸ்ஸா. நிச்சயமாக ஒரு அடியான் பிறருடைய தவறை மன்னிப்பான் என்றால் அல்லாஹு தஆலா அவன் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். யாரொருவர் மன்னிக்கும் குணம் படைத்தவராக இருக்கிறாரோ அவர்கள் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. அவர்கள் எல்லோருமே அவனை, அந்த அடியானை கண்ணியப்படுத்துகிறார்கள். அல்லாஹு தாலா அவனுடைய கண்ணியத்தை முஃமினுடைய மத்தியில் உயர்த்துகிறான், அவனுக்கு இஸ்ஸத் அதிகமாகிறது. இதற்கு இவர் முதலில் மன்னிக்கும் குணமுடையவராக இருக்க வேண்டும். وَمَا تَوَاضَعَ أَحَدٌ إِلَّا لِلَّهِ إِلَّا رَفَعَهُ اللَّهُ عَزَّ وَجَلَّ. மேலும் அல்லாஹு சுபஹானஹு தஆலாவிற்காக யார் ஒருவர் பணிவை மேற்கொள்கிறாரோ, தவாலுவாக இருக்கிறாரோ, அவருடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான். ரப்பு தஆலா எப்போதுமே பணிவு உள்ள இடத்தில்தான், பணிவுள்ளவரைத்தான் அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்திலாக்குகிறான். அதே நேரத்தில் அகந்தை கொண்டு தான் தான் பெரியவன் என்ற மமதையில் நடப்பவனை அல்லாஹு தஆலா தாழ்த்தி விடுகின்றான். மக்கள் மத்தியில் அவனை கேவலப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா யார் ஒருவரிடத்தில் தவாலு இருக்கிறதோ அவரை அல்லாஹு தஆலா மேலும் மேலும் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு செல்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் சொதக்கா செய்வது, அடுத்ததாக மற்றுள்ளவர்களை மன்னிப்பது, மேலும் தவாலுடன் நடப்பது, இந்த மூன்று பண்பும் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நல்லோர்கள், நாதாக்கள், சுவாலிகளின் கூட்டத்தில் நம்மை உட்படுத்தி அறிவுரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.